ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவி கடமையிலருந்து ஜோதி ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து டென்த்து நியூ புக்கில் தமிழில் இருந்து இயல் மூன்றாவது பார்க்குறோம் இதில் கிராமர் மட்டும் அதாவது இலக்கணம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஓவராலாக இந்த லெசனை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த இயல் மூணு எல்லாமே வந்துட்டு விருந்தோம்பல் பற்றி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு லெசன் விருந்து போற்றுதும் ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு முன்பின் அறியாதவர்கள் புதியவர்கள்னால் ரோட்டில் நடந்து போய்ட்டுருப்பாங்க ஸோ அவங்களால நடக்க முடியலன்னு நம்மளோட வீட்டு திண்ணைகளை வந்து அமருவாங்க இல்லையா அவங்கள தான் வந்து முன்னாடி விருந்தினர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தான் நம்ம வந்து சொந்தக்காரங்களெலாம் வந்து விருந்தினர்னு சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு அந்த விருந்தினர் கொடுக்க கொடுத்துட்டு இருந்த அந்த முக்கியத்துவம் வந்து குறைஞ்சி போயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க அரவுணர்வும் தமிழர் மரபும் கொடுத்துருக்காங்க அந்த ஹெடிங்கில திருவள்ளுவர் வந்து இல்லறவியல்ல விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே வந்து சொல்லிக்காரு ஸோ ஒரு அதிகாரம்னா ஒரு பத்து பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு குரல்களை முகம் வேறுபடாமல் முகம் வளர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதே மோப்பக்குலையை மணிச்சம் அப்படின்ற குரல்ல வந்து அவர் சொல்லிருக்காரு விருந்தினதை போற்றுதல் வந்து இல்லற கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அடுத்ததாக தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது சிலப்பதிகாரத்துல இளங்குவடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்ணகி வந்து கோவலனை விட்டு பிரிஞ்சதை விட விருந்தினர்களை போற்ற முடியாத நிலையை எண்ணி தான் வந்து வருந்தியதாக சொல்லியிருப்பார் அடுத்ததாக கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்காரு கலிங்கத்து பரணியிலையும் செயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரோட மலர்ச்சியை வந்து ஓமையாக சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது அடுத்ததாக இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் விருந்தோமல் அப்படிங்கிற பண்பு வந்து பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இது வந்து சிதம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இங்கே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இது வந்து கம்பராமாயணத்தில் விருந்தம்பளை பற்றி சொல்லிப்பட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி கலிங்கத்து பரணியில் வந்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இது வந்து கலிங்கத்து பரணியில் விருந்தொம்பல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தனித்து உண்ணார் அதாவது தமிழர்கள் வந்து தேவலோகத்தில் கிடைக்கிற அமில்தமே கிடைச்சாலும் கூட தான் மட்டும் சாப்பிடாம தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் உண்ணுவாங்க அப்படின்னு புறநானூலில் வந்து இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் இவைதாய் இவைய இயவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே ஸோ நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடலில் சொல்லியிருக்காங்க என்று கடலுள் மாய்ந்த இளம்பெறும் வழுதி வந்து புறநானூலில் குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததாக அள்ளில் ஆயினும் இந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க விருந்தோம்பல் என்பது பெண்களோட சிறந்த பண்புகள் ஒன்றாக வந்து கருதப்பட்டிருந்திருக்குது அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் அல்லில் ஆயினா நடு இரவில் கூட விருந்தினர்கள் அதாவது வழி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவிட்டு மகிழ்வது வந்து குடும்ப தலைவிக்கு அந்த ஒரு குணம் உண்டு அப்படின்னா நற்றினையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது படல வந்து சொல்லப்பட்டிருக்குது தான் இங்கே பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் அதாவது வீட்டுக்கு வந்துடுற விருந்தினர்களுக்கு வந்து அவங்களோட முகம் கோணாமல் விருந்துட்டு அவங்கள வந்து போகிற வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்கள வந்து போகிற வழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது காலின் ஏழு அடி பின் சென்று இப்படின்ற இந்த வேர்டு வந்து பொர்ணராற்றுப்படையில் விருந்தொம்பலை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததா இன்மையிலும் விருந்தோம்பல் ஸோ இது வீட்டுக்கு வந்த வறியவருக்கும் இல்லை விருந்தினருக்கு வந்து சாப்பிட கொடுக்கறதுக்கு எந்த விதமான தானியம் இல்லாத நேரத்தில் விதைத்த விதைச்சிருப்பாங்க இல்லையா அந்த திணையை போய் உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விழு விருந்தளித்ததாக தலைவியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து புறநானூரில் முந்நூற்றி முப்பத்தி மூணாவது பாடலில் வந்து குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பழைய வாழை பணையம் வைத்து தலைவன் வந்து விருந்தோம்பல் செய்ததாகவும் இன்று விருந்தினர் வந்தால் அதுக்கு வந்து கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்ததாகவும் வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதுதான் இந்த பாடல் நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பலவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் அப்படின்னு புறநானூரில் முந்நூற்றி பதினாறாவது பாடலில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் வந்து தானியம் இல்லை ஸோ அதுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அப்போ தான் விதிச்சுட்டு வந்திருப்பாங்க நெல்லை அந்த நெல்கள் நெல்வணிகளை வந்து அறுத்து அவங்களுக்கு வந்து விருந்து படைச்சிருப்பாங்க அடுத்ததாக நிலத்திற்கேற்ற விருந்துன்னு சொல்லியிருக்காங்க நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்று படை ஸோ இந்த இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இது உங்களுக்கு திருக்குறளையும் விருந்தோம்பல் வர்றதுனால இதில் வந்து கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து தான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு புது கவிதைமா இருக்கு அம்சப்ரியா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை அந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ அப்படின்னு குருந்தகையெல்லாம் நூற்றி பதினெட்டாவது அடியில் வந்து கொடுத்துருக்காங்க அல்ல அதாவது இல்லத்துல வந்து பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலாக வந்து கட்டியிருப்பாங்க அதே மாதிரி உணவு வேண்டியவர்களுக்கும் சரி இரவில் கண்மூடி தூங்கிறதுக்கும் கூட திண்ணைகள் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவென முளித்த புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருத்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும் ஸோ இது வந்து ஒளவையார் வந்து குறிக்காங்க தனிப்பாடலில் அடுத்ததாக உற்றோரோடு நின்ற விருந்து விருந்து புறப்பது வந்து குறைஞ்சிருச்சு அதனால தான் வந்து சத்திரங்கள் அதிகமாக பெருகியதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாயகர் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த சத்திரங்கள் வந்து அதிகமாக கட்டப்பட்டிருக்குது இது எதுக்காகன்னா இந்த வழி செல்லவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுப்பாங்க ஸோ அதை தான் இங்கே சொல்லிக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் வந்து வாழை இலையில் விருந்து அப்படின்ற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவின் மினசோட்டோ தமிழ் சங்கம் வந்து வாழையலையில் விருந்து வச்சு ஆண்டுதோறும் விழா கொண்டாடி வருதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட தமிழரோட பண்பாடு தெரியறதுக்காக இதில் வந்து எப்படி வாழையில வந்து பரிமாறணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்து திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணம் ஸோ இது வந்து பாரதிதாசனாரோட பாடல் இந்த குடத்தை கூட யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்கலாம் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அடுத்ததாக காண்டம் இது வந்து அதி வீரராம பாண்டியர் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் அதுக்கப்புறமா லாஸ்ட் டூ லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க என்ன இந்த குடத்தை கேட்கலாம் யார் எழுதிக்காங்க இல்லை இதிலேருந்து வந்ததுன்னு இது வந்து இல்லொழுக்கம் அப்படின்றதுலேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சொல்லும் பொருளும் அருகுரு இது அருகுரா இது வந்து அருகில் முகமன் அப்படிங்கிறது வந்து ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அடுத்த பாடலோட பொருள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடலை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதோட பொருளை படித்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் விருந்தினராக ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து வியந்து உரைத்தல் வியந்து உரைத்தல்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா இனிமையாக பேசுதல் முக மலர்ச்சியோடு அவங்கள வந்து நோக்குதல் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வந்து வரவேற்று உள்ள வர சொல்கிறது வரவேற்றல் எதிரில் நிற்றல் அவங்களோட மனம் மகிழும்படி பேசுதல் அவங்க கூடையே அமர்ந்து இருக்கு இருக்கிறது அதுக்கப்புறமா வாயில் வரை அவங்க கிளம்பும்போது வாயில் வரை சென்று அவங்கள வந்து வழி அனுப்புறது இந்த ஒன்பதும் தான் வந்து விருந்தோம்பல் செய்யும் இலரை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக இலக்கணம் குறிப்பு கொடுத்துருக்காங்க நன்மொழி இது வந்து பண்புத்தொகை நன்மை கூட்டல் மொழின் பிரியும் அதனால் மைங்கிற விகிதி வந்திருக்கிறதுனால இது பண்புத்தொகை அடுத்ததாக வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இதையெல்லாம் அல் அந்த விகிதி வந்திருக்கிறதுனால இது வந்து தொழில் பெயர்கள் அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க விவேக இருந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க உப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளம் ஒடு பால் எண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே இது வந்து விவேக சிந்தாமணியிலேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முகம் அலர்ச்சியோட சாப்பாடு கொடுக்கணும் அப்படி கொடுக்கப்படாத ஒரு சாப்பாடு வந்து அவங்களுக்கு இன்னும் பசியைத்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நூல்வெளி இது பார்க்கலாம் காசி நகரத்தோட பெருமைகளை கூறுகிற அந்த நூல் தான் வந்து காசி காண்டம் இந்நூல் வந்து துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை வந்து சொல்லுது இந்த ஒழுக்கங்களுக்குரிய பதினேழாவது பாடல் தான் வந்து இந்த பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க குளிக்கும் கொற்கையோட அரசர் வந்து அதிவீரராம பாண்டியர் இவர் தான் வந்து தமிழ் நல்ல புலவராகவும் திகழ்ந்திருக்காரு இவர் வந்து நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காரு இவர் எழுதுனது தான் இந்த காண்டம் இவரோட மற்றொரு நூல் வந்து வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கப்படுற நருந்தொகை இவர் வந்து சீவல மாறன் அப்படின்ற பட்ட அழைக்கப்பட்டிருக்காரு நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய மற்றொரு நூல்கள் அடுத்ததான் கடாம் பற்றி பார்க்குறோம் இது வந்து பெருங்கௌஷிகனார் வந்து எழுதியிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த ஜஸ்ட்டு இந்த பாட்டை வந்து ரீட் பண்ணிக்கோங்க பாட்டில் இருக்கிறத மீனிங்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்தளவுக்கு போதும் பாடலின் பொருள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நன்னனை புகழ்ந்து அதாவது நன்னன் ஒரு அரசன் இருப்பார் அவரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற வந்து நிறைய பேர் போவாங்க பிற ஊர்களில் இருந்து ஸோ அவங்கள வந்து வரவேற்று தன்னோட இடத்துல வந்து தங்கி போகும்போது என்னென்ன இருக்கும் அங்கே போனால் என்ன மாதிரியான வரவேற்புகள் அந்த மாதிரி கிடைக்குங்கிறத வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க பகைவரை போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனோட கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஃபுல்லாமே வந்து நன்னன் ராஜாவை எப்படி புகழ்ந்து பாடுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் போவது போலவே அரசனுடைய வீட்டுக்குள் வந்து உரிமையுடன் நுழையுங்கள் அதாவது அரசனை பற்றி பாடுறதுக்காக புலவர்கள் போகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அடுத்ததான் இந்த பாக்ஸில் பார்க்கலாம் ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வள்ளல் வளம் பெறும் வாழ்வாயாக என்று கூற்று கூறுதல் தான் வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுது அந்த மன்னனை நோக்கி நீ பாடப்போகிற உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு உனக்கும் இதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது அடுத்ததாக நூல்வெளி கொடுத்துருக்காங்க பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று தான் வந்து இந்த மலைப்படுக்கடம் இதில் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இந்த கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது மலையை வந்து யானையாக உருவம் செய்து அதில் எழுகிற ஓசைகளை வந்து அந்த மலையில் எழுவுகின்ற பல வகை ஓசைகளை வந்து அதோடய மதம் அப்படின்ட்டு விளக்குறதுனால இது வந்து மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்லப்படுது நன்னன் அப்படின்ற குறுநில மன்னனை தான் வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌஷிகனார் வந்து இந்த மலைப்படும் கடாம் வந்து பாடியிருக்காரு அடுத்து இங்கே ஒரு பாக்ஸில் கம்பு அதாவது கம்பங்கூழ் இருக்கு இல்லையா அதில் அந்த கம்பு போடுவாங்களா அந்த கம்பு வந்து கருப்பு நிற கரிசல் மண்ணோட இயற்கை தங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது ஸோ இது ஒரு முக்கியமானது அடுத்ததாக கோபல்லபுரத்து மக்கள் இது வந்து கி ராஜநாராயணன் இவங்க வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இதில் இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் இல்லை பாக்ஸில் மட்டும் ஒரு இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கலாம் கரிசல் இலக்கியம் அதாவது கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது கரிசல் மண்ணோட படைப்பாளி அப்படிங்கிறவர் வந்து அழகிரி ராஜா இவர் வந்து இந்த ராஜநாராயணன் இருக்கார் இல்லையா இவருக்கு முன்னாடியே வந்து இந்த கரிசல் இலக்கியத்தை எழுத தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் வந்து இந்த அழகிரிசாமி தான் ஸோ அவருக்கு அடுத்தது தான் வந்து இந்த கீ ராஜநாராயணன் இவருக்கு அப்புறமா இந்த கரிசல் இலக்கியத்தை எழுதுகிறவங்க வந்து ஜெயபிரகாசம் பூமணி வீரவேலுசாமி தர்மன் வேலராமமூர்த்தி இன்னும் பலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு வட்டார வழக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க பாச்சல் அப்படிங்கிறது வந்து பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் அப்படிங்கிறது வந்து மேல் கஞ்சி கடிச்சு குடித்தல் இது வந்து வாய் வைத்து குடித்தல் மகுழி அப்படிங்கிறது வந்து சோற்று கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து இதெல்லாம் வந்து சளிப்பு அழுக்கம் அப்படிங்கிறது வந்து அழுத்தம் அதாவது அணுக்கம்னு சொல்லப்படுது தொலைவட்டையில் அப்படிங்கிறது வந்து தொலைவில் ஸோ இதெல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே வர்ற வேர்ட்ஸு அதனால் வந்து வட்டார வழக்கு சொற்கள் அதுக்கு அர்த்தமாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நூல் வழி பார்க்குறோம் இதில் வந்து ராஜா நாராயணனை பற்றி கொடுத்துருக்காங்க கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் வந்து இந்த கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆசிரியர் வந்து தன்னோட சொந்த ஊரான இடைசவல் மக்களோட வாழ்வியல் காட்சிகளை வந்து இங்கே கற்பனையாக கொடுத்துருக்கதாக சொல்கிற சொல்லியிருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக தான் இந்நூல் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி வந்து விருதை வந்து வாங்கியிருக்குது இவரோட கதைகள் அதாவது கீ ராஜநாராயணோட கதைகள் அப்படின்ற தலைப்பில் தொகுப்பாக இது வெளிவந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க கரிசல் வட்டார சொல்லறராதி ஒன்றை இவர் வந்து உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி கரிசல் இலக்கியமும் இவர் வந்து எழுதியிருக்காரு எழுத்துலகில் கீ இவர் வந்து கீ ரா அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்ததாக முன்றி முன்தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கரங்கு இசை விளவின் உரந்தை இந்த உரந்தை வந்து திருச்சி மாவட்டத்தோட தான் சொல்லியிருக்குது இது அகனானூரில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்ததாக இந்த பாக்ஸில் உள்ளதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இதை எழுதுனது வந்து தஞ்சாவூர் கவிராயர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் இதோட இலக்கணம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ